வணக்கம். வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லாருடைய மனசுலையும் இருக்குது. யாருமே தோல்வியை நேசிப்பது இல்லை. வெற்றி பெறுவது உலக ரீதியாக மகத்தானதாக கொண்டாடப்படுகிறது. உலகம் வெற்றி பெற்றவர்களைத்தான் தன்னுடைய பக்கங்களில் குறித்து வைத்து கொள்கிறது. ஒரு ஆன்மீகவாதிக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் வெற்றியை எப்படி எதிர்கொள்வது என்பதில்தான் வேறுபாடு இருக்கிறது. இப்போ சாதாரண மனுஷனுக்கு ஒரு வெற்றி கிடைச்சா அவன் என்ன பண்ணுவான்? பயங்கரமாக சந்தோஷப்படுவான், கண்ணு மண்ணு தெரியாமல் குதிப்பான், எல்லார்கிட்டையும் நான் வெற்றி பெற்றுட்டேன் வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லை, தோல்வி பெற்றிருக்காங்கள்ல, அவனோட போட்டியிட்டு தோல்வி பெற்றிருக்காங்களே, அவங்களெலாம் ஏளனமாக பார்ப்பான். என்னுடைய வெற்றி மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நினைக்கிறதோட மட்டும் நிறுத்தாமல், இந்த வெற்றிக்கு நான் மட்டும்தான் காரணம், வேறு யாருமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி நடக்கும். அவன் வெற்றி பெறுகிற போது தன்னை இழந்து விடுகிறான். ஒரு ஆன்மீகவாதி வெற்றி பெறும்போது என்ன பண்ணுவான்னா, ரொம்ப பொறுமை காப்பான். முதல்ல அவன் இந்த வெற்றி கிடைச்ச உடனே ஒரு சின்ன பதற்றம் அடைவான். ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசு கிடைச்சது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஓர் ஆன்மீக வயப்பட்ட ஒரு கவிஞர் அவர். ரவீந்திரநாத் தாகூர் சாதாரணமான கவிஞர் அல்ல. அவரை பார்த்து மேற்கு பிரமித்தது. வெளிநாடுகளிலிருந்து சிலர் இந்தியாவை பார்க்க வரும்போது ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த பூமியை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. எண்ணற்ற இலக்கியங்களை எழுதி குவித்தவர். சொந்த வாழ்க்கையில் தொடர்ந்து இழப்புகளை சந்தித்து சந்தித்து அவருடைய மனம் ஆன்மீக வயப்பட்டது. அவருடைய தோற்றமே ஒரு பொலிவான தோற்றம். ஒரு ஆன்மீகவாதிக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் தோற்றத்தில் எப்படி மாறுபாடு நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாதாரண மனிதன் இளமையில் அழகாக இருப்பான். வயசாக வயசாக அவனுடைய அழகு குறைந்து கொண்டே போகும், மறைந்து கொண்டே போகும். ஓர் ஆன்மீகவாதியினுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா, இளமையில் இருக்கிறத விட வயசு ஆக ஆக அந்த அழகு கூடிக்கிட்டே போகும். அந்த முகத்தில் ஒரு பொலிவு சேர்ந்துக்கிட்டே போகும். ரவீந்திரநாத் தாகூருடைய இளமை பருவத்து புகைப்படத்தை எடுத்து பாருங்க, சாதாரணமாக இருக்கும். அவருடைய முதுமை காலத்து புகைப்படத்தை எடுத்து பார்த்தா அதில் முதிர்ச்சி தெரியும். முதிர்ச்சி வேறு, முதுமை வேறு. நிறைய பேருக்கு முதுமை வருது, ஆனால் முதிர்ச்சி வர்றது கிடையாது. அவருடைய விழிகளில் ஒரு வெளிச்சத்தை நாம் பார்க்கலாம். அவருடைய முகத்தில் ஒரு தேஜஸை பார்க்கலாம். காரணம், தன்னை உணர்ந்ததால் அது ஏற்பட்டது. ஒரு மனிதன் எப்போது தன்னை உணர்கிறானோ அப்போது அவனையும் அறியாமல் அவன் முகத்தில் வெளிச்சமும் பொலிவும் சேர்கிறது. மகாத்மா காந்தி எடுத்து பாருங்கள், வயசாக வயசாக ஒரு மனுஷன் இவ்வளோ ஒரு அழகாக வசீகரமாக ஆக முடியுமா அப்படின்னா மகாத்மா காந்தி. அதனால தான் அவர் போய் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்தாலே அவர் பேசுகிறத கேட்டு எல்லாருமே கன்வின்ஸ் ஆனாங்க. பெரியார் சின்ன வயசு புகைப்படத்தையும் வயோதிகத்து புகைப்படத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். நிறைய மனிதர்களுடைய தோற்றத்தில் பொலிவையும் அழகையும் நீங்கள் அவர்கள் வயதாகும்போது பார்க்கலாம். அந்த மனிதர்கள் ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள். உண்மையான ஆன்மீகம் என்பது எது? அங்கே தான் கேள்வி. நாம் நினைப்பதைப் போல நாலு தடவை நான் பூஜை பண்ணுறேன், அஞ்சு தடவை நான் வழிபடுறேன், தினமும் கோயிலுக்கு போகிறேன், தேங்காய் உடைக்கிறேன், எப்போ பார்த்தாலும் சாம்பிராணி புகையால் வீட்டை நிரப்புறேன் அப்படின்னு சொல்வது ஆன்மீகவாதி அல்ல. யார் ஒருவர் சக மனிதர்களை நேசிக்கிறார்களோ, உண்மைக்காக உழைக்கிறார்களோ, வாய்மையை பேசுகிறார்களோ, என் உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் நியாயத்தின் பக்கம் நிற்பேன் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள்தான் ஆன்மீகவாதிகள். அப்படிப்பட்ட ஆன்மீகவாதிகள் எப்போதுமே தங்கள் கால்களை தரையில் வைத்திருப்பார்கள். ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசு கிடைக்குது. நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? முதல்ல நமக்கு நம்பவே முடியாது நமக்கு தான் நோபல் பரிசான. ரெண்டாவது, அதை வச்சு எப்படியாவது ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தி பெரிய பெரிய போஸ்டராக அடித்து ஊர் முழுக்க ஒட்டி, இதை விட பெரிய சாதனையே இல்லை, நம்ம பேருக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பட்டத்தை நாமளாக சொல்லி
அதை ஒரு பிரமாதப்படுத்திடணும்னு நினைப்போம். ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சோடனே அவர் என்ன சொன்னார்னா, ஒரு நாயினுடைய வாலில் ஒரு டப்பாவை கட்டி விட்டால் அது எப்போ பார்த்தாலும் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த நோபல் பரிசு எனக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருக்க போகுது, ஏன்னா இதை சொல்லியே மக்கள் என்ன படாத பாடு படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நோபல் பரிசை காட்டிலும் உயர்ந்தவராக ஒருத்தர் இருந்தால் தான் அப்படி சிந்திக்க முடியும். நாம் பெறுகிற விருதுகளை காட்டிலும் நாம் மேன்மையானவர்களாக இருந்தால் விருது ஒன்றும் இல்லை. பிரச்சனை என்னன்னா, விருதை வச்சு நாம் பாப்புலாரிட்டி தேடுறோமா அல்லது விருதை காட்டிலும் நாம் உயர்ந்திருக்கிறோமா? அப்போ வெற்றி வருகிற போது ரவீந்திரநாத் தாகூர் சொன்ன மாதிரி ஆன்மீகவாதி என்ன பண்ணுவான்னா, முதல்ல அவன் அமைதியாக இருப்பான், ஒரு நிமிஷம் யோசிப்பான், இந்த வெற்றி கிடைச்சிருக்கே, இந்த வெற்றி எதனால் கிடைச்சது, இந்த வெற்றிக்கு யாரெல்லாம் காரணம். முதல்ல அவன் என்ன நினைப்பானா, இந்த வெற்றிக்கு இறைமை காரணம், இந்த வெற்றி நமக்கு கிடைத்ததல்ல, இந்த வெற்றி இறைமை நம்மை கருவியாக தேர்ந்தெடுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி நினைப்பான். மதர் தெரசா ஒரு முறை சொன்னாங்க, நான் இருத்தரின் கைகளில் ஒரு பேனாவாக இருந்து செயல்படுகிறேன், நான் செய்கிறதெல்லாம் நான் செய்கிறேன் இல்லை, என் மூலமாக செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு ஆன்மீகவாதி. வெற்றி கிடைச்சா கூட அவன் என்ன சொல்லுவான், எனக்கு கிடைத்த வெற்றி அல்ல, என்னோடு உழைத்தவர்களுக்காக கிடைத்த வெற்றி, நான் செய்தேன் இல்லை, நாங்கள் எல்லாம் செஞ்சோம், நான் அப்படிங்கிற வார்த்தையே வராது, நாங்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும், நாம் என்கிற வார்த்தை. இது எனக்கு கிடைச்ச வெற்றி இல்லை, நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச வெற்றி. நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச வெற்றினா யாரெல்லாம் உண்மைக்காக உழைக்கிறோமோ அவர்கள் எல்லோருக்கும் கிடைத்த வெற்றி. ஆக வெற்றியை யார் ஒருவர் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆன்மீகவாதி. ரெண்டாவது, அவர்கள் அந்த செயலை செய்கிற போதே இறைவனை பங்குதாரராக ஆக்கிக் கொள்கிறார்கள், இருத்தலை பங்குதாரர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். சரி, உங்களுக்கு இறைமையின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் உண்மையை பங்குதாரர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உண்மைதானே, இறைவனின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்கள் கூட உண்மைக்காக போராடுகிறார்கள் என்று தானே சொல்லுகிறோம். அதுக்காக தானே அவங்க பாடுபடுறாங்க. இங்கர்சால் அவருக்கு சுத்தமாக இறை நம்பிக்கை கிடையாது. அப்போ ஒரு லேடிக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு அந்த பிரச்சனைக்காக அவர் போய் ஒரு ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தர் போய் பார்த்துச்சு. அவர் கண்டுக்கவே இல்லை. அந்த அம்மா ரொம்ப சோகமாயிட்டு, சரி இங்கர்சால்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நிறைய பேசுகிறாரு, ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், சரி இருந்தாலும் போய் பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு போனால், இந்த மாதிரி ஒரு அம்மா வந்திருக்காங்கன்னு இங்கர்சால் வெளியே வந்தார். வெளியே வந்து வாங்கம்மா வாங்கம்மான்னு கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சார். அந்த அம்மாவுக்கு ஒரு டீ கொடுத்தாரு. என்னம்மா உங்கள் பிரச்சனை, கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சார். அப்போ அந்த அம்மா சொன்னிச்சு, இவரையா எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க, இவர் இப்படி மனிதர்களையே கடவுள் மாதிரி நடத்துகிறாரே அப்படின்னு. யார் ஒருவர் மனிதர்களில் தெய்வத்தின் அம்சத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் ஆன்மீகவாதிகளாக ஆகிறார்கள். ஒவ்வொரு உயிருமே இந்த இறைமையின் அம்சம் தாங்கியதாக இருக்கிறது என்று நினைப்பது தான் ஆன்மீகவாதியினுடைய முக்கியமான அறிகுறி. அப்போ வெற்றி கிடைக்கிற போது அந்த வெற்றியால் துள்ளி குதிப்பதில்லை, அவன் அந்த வெற்றியை பரிசீலனை செய்கிறான். என்ன பண்ணுறான், ஒரு வெற்றி கிடைச்ச உடனே உட்காந்து, இந்த வெற்றி ஏன் கிடைச்சது, ஓ அவங்களால் கிடைச்சிருக்குமோ, ஓ இவர் கோஆப்ரேட் பண்ணார் அதனால் கிடைச்சது, இவர் கரெக்டான டைமுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணார் அதனால் கிடைச்சது, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இந்த பல்கலைக்கழகம் கொடுத்தது அதனால் கிடைச்சது, நம்ம கைடு வந்து நம்மளை நல்லா கைட் பண்ணார் அதனால் கிடைச்சது, நம்ம கூட ஒர்க் பண்ணவங்களாம் கரெக்ட் டைமுக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க அதனால் கிடைச்சதுன்னு தன்னை முன்னிலைப்படுத்தாமல் மற்ற எல்லோரையும் முன்னிலைப்படுத்துவான் அவன். இது எல்லாருக்கும் இவங்களால் கிடைச்சது இந்த வெற்றி, எனக்கு கிடைத்த வெற்றி அல்ல, இவர்கள் எல்லோருக்கும் கிடைத்த வெற்றி. ரெண்டாவது என்ன பண்ணுவான்னா, ஒரு வெற்றி கிடைச்சவுடனே ஒரு சாதாரண மனுஷன் என்ன நினைப்பான்னா, நான் வெற்றி பெற்று விட்டேன், நான் தோல்வியே உரமாட்டேன் அப்படின்னு நினைப்பான். ஒரு சாதாரண மனுஷன் என்ன நினைப்பான்னா, அவன் இனிமேல் தோற்க வாய்ப்பே இல்லை, ஏனென்றால் வெற்றியை அவன் தன்னுடையதாக ஆக்கிக் கொள்கிறான். அப்போ என்ன பண்ணுவான்னா, நாம் எதில் கை வச்சாலும் ஜெயம்தான், நம்மளை யாரும் தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, உலகத்திலேயே நாம தான் பெரிய அறிவாளி வீரன் அப்படின்னு நினைப்பான். இந்த மாதிரி நினைத்தவர்கள் தான் பல பிரச்சனைகளுக்கு ஆளானார்கள். இப்படி நினைச்சுதான் அப்போ நெப்போலியன் ரஷ்யாவின் மீது படையெடுத்தார். நெப்போலியன் என்ன நினைச்சார்னா, நம்ம தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு. அப்படி கிடையாது, ஒரு ஆன்மீகவாதி ஒரு வெற்றி பெற்றுட்டா உடனே உட்காந்து
இந்த வெற்றி ஏன் கிடைச்சது, ஓ இந்த கண்டிஷன்ஸ்னால கிடைச்சது, இந்த இந்த ஆபத்தெல்லாம் இருந்தது, அந்த ஆபத்தை நம்ம எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு எதையுமே செய்யாமல் இருப்பான். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டான். முதல்ல அவனுக்கு கிடைத்த வெற்றியை அவன் திடப்படுத்தி கொள்வான். திடப்படுத்திக்கிட்டு தன்னை இன்னும் முதிர்ச்சி உடையவனாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் இன்னும் செம்மைப்படுத்தி கொண்டு தன்னுடைய அறிவை இன்னும் கொஞ்சம் செதுக்கி கொண்டு அவன் அடுத்த களத்திற்கு செல்லுவான். தொடர்ந்து வெற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் எனக்கு வெற்றியை தவிர வேற எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் சொல்லுவார், நம்ம செஞ்சால் நல்லா தாங்க இருக்கும், இது அதீத நம்பிக்கை. இது மாதிரி அதீத நம்பிக்கை இருப்பவர்கள் ஒரு கட்டத்தில் தோல்வி அடைவது மட்டுமல்ல மக்களால் ஒதுக்கப்படுகிறார்கள். நெப்போலியனுடைய மரணம் பரிதாபகரமான மரணம். ஒரு மாமன்னனாக இருந்து வீரனாக இருந்து பல போர்க்களங்களை கண்டு பல உத்திகளை எல்லாம் கையாண்டு வெற்றி பெற்றவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் வெற்றி தொடர்ந்து வரும் என்று நினைத்ததும் தான் தோல்வியடைய பிறந்தவன் அல்ல என்று நினைத்ததும். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா அவர்களுக்கு இறைவன் அம்சம் இருக்கிறதா நினைப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் தங்களையே இறைவனாக கருதி கொள்வார்கள். ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தில் ரிச்சர்ட் தி செகண்ட், அதில் அந்த கிங் ரிச்சர்ட் என்ன நினைப்பானா, தனக்கு இறைவனின் அருள் பரிபூர்ணமாக இருப்பதாகவும் மன்னர்களை எல்லாம் இறைவனே நியமித்ததாகவும் இன்னும் சொல்ல போனால் இறைவனின் அவதாரமாகவும் தன்னை அவன் நினைப்பான். ஒருத்தன் தன்கிட்ட தெய்வீகம் இருக்குதுன்னு நினைக்கிறதுல தப்பில்லை, ஆனால் தன்னை தெய்வத்தின் அவதாரமாக நினைப்பது தவறு. அப்படி நினச்சிட்டு நான் எதை செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கும், என்னை எதுக்கிறதுக்கு யாரு அப்படின்னு நினச்சி கடைசியில் பரிதாபகரமான மரணத்தை அவன் தழுவுவான். அது மாதிரியான நிலைமை வெற்றி பெறுகிற போது பலருக்கு வந்து விடுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு வெற்றியும் மமதையை தருகிறது. அந்த மமதை இல்லாத மனநிலையை தருவதற்குத்தான் ஆன்மீகம் தேவைப்படுகிறது. ஆன்மீகவாதி என்ன பண்ணுவான்னா, வெற்றி கிடைச்ச உடனே இன்னும் நம்ம பணிவாக இருக்கணும், நம்ம இன்னும் மென்மையாக நடந்துக்கணும். நேற்று ஒரு நாலு பேர்கிட்ட மட்டும்தான் நம்ம அன்பாக இருந்தோம், இன்றைக்கி இன்னும் நாலு பேர்கிட்ட அன்பாக இருக்கணும். கொஞ்சோண்டு நம்மளை அறியாமல் ஒரு பிசிறு ஆணவம் வந்துச்சு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வை கூட நம்ம விட்டு கொடுத்துணும். அது கூட இல்லாமல் இருந்தால் தான் இந்த வெற்றி முழுமையடையும் அப்படின்னு நினைப்பான். அப்படி நினைக்கிற போது அவனை அறியாமலேயே அவன் புன்னகை அனைவரையும் வசீகரிக்கும். அவனுடைய செயல்களில் ஒரு கவிதைத்துவம் மேம்படும். அவனுடைய நடத்தையில் ஒரு நளினம் தெரிக்கும். அதை பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பா எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றுட்டு தனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி உட்காந்துருக்காருயா, வாயா நம்ம எல்லோரும் இன்னும் நல்லா அவருக்கு ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் நம்மளுக்குன்னு சொல்லி பாராட்டிட்டாருப்பா, நம்ம இன்னும் நல்லா இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் ஒத்தாசை செய்ய ஆரம்பிப்பார்கள். அந்த ஆன்மீகவாதியருடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னா, அவன் எடுக்கிற செயல் சுயநலம் குறித்ததாக இருக்காது, அது சமூகம் சார்ந்ததாக இருக்கும். ஒரு மகத்தான காரியத்துக்கு போராடுறவன் தான் ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பான். நான் நிறைய புகழ் அடையணும், நான் பெரிய பதவி அடையணும், நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு இல்லை, இந்த சமூகம் சிரிக்க வேண்டும். இப்போ மகாத்மா காந்திக்கு அத்தனை மக்களும் ஏன் ஒத்தாசை புரிந்தார்கள், நெல்சன் மண்டேலாவுக்கு எல்லாரும் என் ஒத்தாசை புரிந்தார்கள், அவர்கள் தனக்காக பணியாற்றவில்லை சமூகத்திற்காக பணியாற்றினார்கள். அப்போ நம்முடைய நோக்கமே சமூகத்திற்காக பணியாற்றுவதாக மக்களுக்கு நல்லவற்றை செய்வதற்காக பணியாற்றுவதற்காக இருக்கின்ற போது நம்மோடு இந்த உலகமே சேர்ந்து கொள்ளும். நாம் செய்கிற செயலில் நாம் தனியாக இருக்க மாட்டோம், அனைவரும் இணைந்து கொள்வார்கள். ஒரு நதி ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த கிளை நதியெல்லாம் வந்து வந்து சேர்ந்து அது பெரிய நதியாக ஆக்கிற மாதிரி ஆடு தாண்டும் காவிரியாக ஆரம்பிக்கிற முயற்சி கடைசியில் மிகப்பெரிய அகண்ட காவேரியாக ஆவதை போல மற்றவர்கள் இணைந்து நம்முடைய செயலை செம்மைப்படுத்துவார்கள். அந்த செயலால் கிடைக்கிற திருப்தி தான் வெற்றி என்பதற்கான அடையாளம். அந்த செயல் ஏற்படுத்துகிற விளைவுகள் தான் வெற்றிக்காக கிடைக்கிற பதக்கம் என்பதை உணர்ந்தால் நம் செயல்களில் மேன்மை தரிக்கும், நம் வாழ்க்கையும் இனிமையாயிருக்கும். நன்றி, வணக்கம்.